ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பேச்சுலர்ஸ் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து எதுவும் அரைக்கலை வைக்கலை. கடையில் கிடைக்கிற நார்மல் வத்தப்பொடி உப்பு மட்டும்தான் வச்சு செய்ய போகிறேன். 3 ஸ்பூன் வத்தப்பொடினா 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. வஞ்சிர மீன் வந்து மஞ்சப்பொடி உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மஞ்சப்பொடி உப்பு போட்டு கழுவலைன்னா இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணல அது கூட வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ கழுவி வச்ச மீனை இந்த வத்தப்பொடி உப்பில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. அதாவது மீனோட எந்த பச்சை சைடுமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நல்லா புரட்டி எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட் வச்சுட்டு இந்த பவுடரை வந்து நல்லா வந்து இன்னொரு பிளேட்டில் நல்லா தூவி விட்டு அதில் மீனை அடுக்கிக்கோங்க. அடுக்கி ஃப்ரீசரில் வந்து ஒரு அரை மணி நேரம் வரை வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் தவாலனாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அங்கங்கே கொஞ்சம் புரட்டி போட்டுக்கோங்க. புரட்டி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.